ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான அதே சமயத்தில் டேஸ்டான சிக்கன் பிரியாணி பண்ணிடலாம். 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 3/4 கிலோ சீரக சம்பாரிசி எடுத்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு கழுவி தண்ணி வடித்து வச்சுருக்கேன். இப்போ பிரியாணிக்கு ஒரு தேக்ஸா வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் பெரிய சைஸ் வெங்காயம் 2 எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, கல்பாசி இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இதையும் லேசாக வதக்கிக்கலாம். வதங்கினதும் இஞ்சி பூண்டு அரைச்சது 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு சோம்பு இதெல்லாத்தையும் சேர்த்து அரைச்சது 2 ஸ்பூன் அளவுக்கு. இதை சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே புதினாவும் கொத்தமல்லியும் 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு புதினா வதங்கினதும் பெரிய தக்காளி 3 எடுத்து நல்லா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதும் ராயப்பாஸ் பிரியாணி மசாலா, தனி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பிரியாணி மசாலாவில் உப்பு இருக்கும், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துட்டு மசாலாவோட சிக்கனை நல்லா கலந்து விடணும். இப்போ இது இருக்கட்டும், மூடி போட்டு 1-10 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். முந்திரி, ஏலக்காய் ஊற வச்சுருக்கேன். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது சிக்கன் வெந்துட்டுருக்கு, ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி மூடி போட்டு வேக வைக்கும்போது அப்பப்போ நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும், அடி பிடிச்சிடாத மாதிரி. கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி, ஏலக்காய் இதில் சேர்த்துட்டு இது கூடவே எலுமிச்சம்பழத்தில் பாதி அளவுக்கு பிழிஞ்சு இதில் சேர்த்துக்கலாம். 1 பழத்தோட சாறு இருக்குது, இதில் நான் பாதி மட்டும் சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு 1-5 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 நிமிஷம் கழித்து சுடுதண்ணி வச்சுருக்கேன். 3/4 கிலோ அரிசி 3 டம்ளர் வந்தது. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி, 3 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி. ஏற்கனவே நான் அந்த கிரேவியில் 1/2 டம்ளர் இருக்கிறதுனால 4 டம்ளர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தண்ணி கொதித்ததும் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பத்திலேனா சேர்த்துட்டு நம்ம வடித்து வச்சுருக்கிற அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கலரிக்கலாம். கலரிட்டு மூடி வைக்கலாம். மிதமான தீயில 1-10 நிமிஷம் வெந்துட்டுருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு கலரி கொடுத்துட்டு இப்போ தம் போட்டுக்கலாம். இது மேலே 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு மிதமான தீயில் ப்ரீஹீட் பண்ணின தோசைக்கல் வச்சுருக்கேன், அதுக்கு மேலே இந்த பிரியாணி பாத்திரம் வச்சுருக்கேன். மூடி போட்டுட்டு இன்னொரு வெயிட்டான தோசைக்கல் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அந்த தோசைக்கல்லை இந்த பிரியாணி பாத்திரத்து மேலே வச்சுருக்கேன். இப்படியே 25 நிமிஷம் மிதமான தீயில் எரிஞ்சிட்ருக்கு. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணி 25 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கிட்டத்தட்ட 50 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கம கம வாசனையோட சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரியாணியை அகலமான ஒரு தேக்ஸால கொட்டிட்டு அதுக்கப்புறமா லேசாக கலரிக்கலாம். இந்த மாதிரி தேக்ஸால போட்டுட்டு லேசாக கலரிக்கலாம். சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.